வாழ்க்கையில் வந்து சில நிகழ்ச்சிகள் நடக்கும், நமக்கு பிடித்த நிகழ்ச்சி நடக்கும், சில சமயத்தில் நமக்கு பிடிக்காத நிகழ்ச்சிகள் நிகழும். அதனால நம்ம வந்து தைரியத்தோட அந்த நிகழ்ச்சியை நம் ஏற்று அது வெற்றியடைய வேண்டும். அதாவது இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை காணாது, அதாவது துன்பத்திற்கு துன்பம் கொடுக்க வேண்டும். அந்த அந்த கரை வேண்டும், அந்த சக்தி வேண்டும். எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, சில சமுதாய சில சோஷியல் இஷ்யூ பற்றியும் பேசுகிறேன், நம்மளுடைய வாழ்க்கையை பற்றியுமே பேசுவாங்க. அது ஏன்னா தெரியல, டுவெல்த்து முடிச்சதுக்கப்புறம் ஸ்கூல் விட்டு போனதுக்கப்புறம் நம்ம ரொம்ப சந்தோஷமாக போட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, டுவெல்த்துக்கு அப்புறம் நமக்குன்னு ஒரு காலேஜ் லைஃப் இருக்குது, நம்மளும் காலேஜுக்கு போய் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் சொல்லிட்டு எல்லாருமே ஆசைப்பட்டு அந்த வாழ்க்கை தான் காலேஜ் லைஃப். இப்போது அந்த காலேஜ் லைஃபே முடிய போகுது, அது இப்போது அந்த காலேஜ் லைஃபே முடிய போகுது. ஆனால் இப்போ நம்ம ஃபீல் பண்ணுறோம், ஏன் ஃபீல் பண்ணுறோம்னா, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. என் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் என்னுடைய ஸ்டெப் அடுத்த மூவ் எப்படி இருக்க போதுன்னு தெரியல. என் கூட இருக்கிறவங்க எல்லாருமே பிரிஞ்சு போகிறாங்க. நான் ஸ்கூல் விட்டு வெளியே வரும்போது நான் சந்தோஷப்பட்டேன், ஏன்னா நான் காலேஜ் போக போகிறேன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனால் காலேஜ் முடிக்க போகிறேன், ஆனால் இப்போ என்ன என்ன பண்ண போகிறேன் சொல்லிட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணுற கட்டத்தில் தான் நம்ம இருக்கோம். கவலைகள் வரதான் செய்யும், கஷ்டங்களும் வரதான் செய்யும், எல்லாத்தையுமே நீ தான் ஃபேஸ் பண்ணணும், எல்லாத்தையும் நீ எப்படி ரியாக்ட் பண்ணுறோம். இந்த ஒரு விஷயம் நான் அதையும் சொல்கிறேன், கவலைகள் வரதான் செய்யும், நீ தான் ஃபேஸ் பண்ணணும். இரண்டாவது விஷயத்தை பற்றி பேசும்போது எனக்கே தோணும், நம்ம படத்தில் வர மாரி நம்ம கவர்மெண்ட்டை போட்டு திட்டலாமா, இல்லை நம்ம படத்தில் வர மாரி எல்லாருமே சுட்டு தள்ளிடலாமா, இந்த பொள்ளாச்சி இஷ்யூ நடந்துச்சு, இவங்க தான் தப்பு பண்ணாங்கட்டு ஆதாரத்தோடு இருக்குது, ஆனால் அவங்களால ஏன் அவங்க மேலே ஒழுங்கான நம்மளுக்கு நம்மளால் அவங்க மேலே வந்து ஒழுங்காக இன்னும் அவங்களுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கலை, இன்னும் அவங்களை ஒழுங்காக ஜெயிலில் போட்டு இந்த 10 வருஷம் தண்டனை வந்து அவங்களை திருத்திடுமான்னு கேட்டால் என்ன பொறுத்தவரைக்கும், ஒருத்தனை 10 வருஷம் தண்டனையில் போடுறானா மாறி வருவான்னு ஒரு நம்பிக்கையில் போகிறாங்க, ஆனால் அவன் திருந்துவானா அந்த ஆசை அவனை விட்டு போவோமா? ஏன் இப்படி தப்பு பண்ணுறவன ஏன் நடு ரோட்டில் நிற்க வச்சே சுடக்கூடாது? ஒரு பொண்ணை கருப்பழிச்சிருக்கான்னு தெரியுது, அதை பற்றி நான் எத்தனை ஆதாரங்களோடு போய் அவங்க அண்ணன் சப்மிட் பண்ணுறாங்க, அதுக்கான ரியாக்ஷன் இன்னும் ஏன் எடுக்காமல் இருக்காங்க? இப்போ ஐபிஎல் வரப்போது, மார்ச் 23 ஐபிஎல் வரப்போது, ஐபிஎல் வந்ததுக்கப்புறம் சென்னை வர்சஸ் பெங்களூர்னு போவோம், எல்லாரும் கத்துவோம், நானும் தான் சரி, நான் ஒன்றும் யோகியில் இல்லை, நானும் ஸ்டேட்டஸ் போடுவோம் சென்னை சூப்பர் கிங்ஸ்னு சொல்லிட்டு. அப்போது அந்த பொள்ளாச்சி இஷ்யூ நம்ம மறக்கப்படும், இந்த மீடியா அந்த பொள்ளாச்சி இஷ்யூ பற்றி பேச ஆரம்பிக்காது. வேரிஸ் முகிலன்னு சொல்லி எல்லாருமே ஹேஷ்டேக் போட்டோம், அந்த வேரிஸ் முகிலன் எங்கே போனார் இன்னும் தெரியல. இன்னும் பொள்ளாச்சி இஷ்யூக்கு அந்த இஷ்யூக்கு என்ன கரெக்டான ஒரு தீர்வு கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு அதுவும் இன்னும் தெரியல. ஏன் நம்ம சமுதாயம் இப்படி இருக்குது? எல்லாருமே ஊழல், எல்லாத்துலேயுமே ஊழல் ஊழல் சொல்கிறோம், எல்லாத்துலேயுமே ஊழல்னு சொல்லிட்டு நம்ம குறை சொல்கிறோமே, நீ முதல்ல ஊழல் பண்ணாமல் இருக்கியா, நான் என்னடா ஊழல் பண்ணுறேன்னு கேட்டீங்கன்னா, நீ மற்றவங்களுக்கு கரப்ஷன் கொடுக்காமல் இருக்கியா, உன்னுடைய காரியம் சீக்கிரமாக ஆகிறதுக்காக நீ கரப்ஷன் கொடுக்குறேன், டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துங்க, என்னால் வந்து அங்கே போய் எட்டு போட முடியாது, எனக்கு டைம் பார்த்தலாம்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்தா டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிடுறீங்க. ஒரு இடத்துல ஒரு சில விஷயங்கள் சீக்கிரமாக நடக்கணும், நான் வெயிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ கொடுக்குற அந்த காசு ஊழலாக மாறுது, அதுதான் கரப்ஷனுடைய ஆரம்ப நிலையம், ஆரம்பத்தினுடைய நிலையாக இருக்குது. மக்கள் தங்களுடைய சுகத்துக்காக கொடுக்க வேண்டிய காசு, எனக்கு அந்த வேலை சீக்கிரமாக ஆகும்னு சொல்லிட்டு காசு கொடுக்குறீங்க, அந்த விஷயம் சாதாரண ஒரு பாமர மக்களை போய் அஃபெக்ட் பண்ணுது. உங்ககிட்ட காசு இருக்குது நீ கொடுக்குற, ஆனால் அவங்ககிட்ட காசு இருக்கா? அப்போ அவன் என்ன பண்ண, அவன் போகும்போது அந்த காசை தான் கேட்குறாங்க. ஒன்றையும் சொல்கிறேன், கரப்ஷன் ஒரு விஷயம் வரும்போது ஒரு அதிகாரி உங்களை லஞ்சம் கேட்குறாங்கன்னா தலை குனிய வேண்டியது நீ இல்லை, அந்த அதிகாரி தான். திருப்பி கேள்வி, அதுக்கு தான் உனக்கு கவர்மெண்ட் இருக்கலை, கவர்மெண்ட் உனக்கும் சம்பளம் தரல, அப்போ எதுக்கிட என்கிட்ட வந்து நீ லஞ்சம் கேட்குறன்ட்டு கேள். இந்த உலகத்தில் சோஷியல் மீடியா மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணுது. நீ ஒவ்வொரு விஷயம் அங்கே நடக்கிற ஒரு பிக்சர் எடுத்து நீ யூடியூப்ல போடு, ஒரு ஃபேஸ்புக்கில் போடு, ஒரு ட்விட்டரில் போடு, அவ்வளோ விஷயம் எல்லாரும் பயந்து போகும். திருப்பி ஒரு எதிர்த்து ஒரு கேள்வி கேளு, ஒருத்தவங்களே லஞ்சம் கேட்குறான், 100 ரூபாய் கேட்குறான், எதுக்கு எனக்கு என்கிட்ட லஞ்சம் கேட்குறேன்னு ஒரு கேள்வி கேளு. அப்புறம் அவனோட ஃபேஸ் ஸ்டேஷன் மாதிரி லஞ்சத்தை கண்டிப்பாக ஒழிக்க வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வியாதி மாரி மக்கள்கிட்ட பரவி உள்ளது. ஆனால் அந்த லஞ்சத்தை எல்லாருக்கும் நம்ம கேட்பேன், எப்படி கரப்ஷனை ஒழிக்கணும்னு கேட்டால் எல்லாரும் நம்ம சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒழிக்க முடியாது, பண்ணி எல்லாம் போப்பா, இந்த உலகமே அழிஞ்சாலும் இந்த கரப்ஷன் ஒழிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு மக்களும், ஒவ்வொரு மனிதனும் மாறணுங்க இந்த உலகத்தில். நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும். நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும்போது ரோட்டில் இருக்க சில பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு வயிற்று ஒரு வேளை சாப்பாடு ஒரு வயிற்று ஒரு ஒரு வாய் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்களும் இந்த உலகத்தில் வாழறதுக்காக தான் போனாங்க, அவங்க மட்டும் ஏன் கஷ்டப்படுறாங்க? ஏன் இந்த லைஃப் இப்படி இருக்குது? நம்ம பசங்களுக்கு 12th முடிச்சதுக்கப்புறம் மார்க் அதிகமாக எடுத்தால் டாக்டர், மார்க் கம்மியாக எடுத்தால் இன்ஜினியர், இந்த ரெண்டு தான் தெரியுமா? எனக்கும் அதான் தெரிஞ்சு, அது ஏன் ரெண்டு மட்டும் தெரியுது? எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகள் இருக்குது, பிஎஸ்சி அக்ரி இருக்குது, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இருக்குது, லிட்ரேச்சர் இருக்குது, லா இருக்குது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது, எவ்வளோ இருக்குது. ஏன் பசங்க அதெல்லாம் சூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க? கண்ணை மூடித்தனமாக மார்க் எடுத்தால் டாக்டர், மார்க் இல்லைனா இன்ஜினியரிங் ஏன் சூஸ் பண்ணுறாங்க? போதிய நாலேஜ் இல்லையா? 12th படிக்கிற பசங்களுக்கு நாலேஜ் இல்லையா? ஒரு 7th படிக்கிற பொண்ணுக்கு மேக்ஸ் கால்குலேஷன் தெரியலங்க, ஒரு அடிஷன் சப்ராக்ஷன் தெரியல, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பொண்ணுக்கு ஒரு அடிஷன் சப்ராக்ஷன் தெரியல, ஏன் தெரியல? அந்த பொண்ணு போய் நம்ம குற்றம் சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம அப்பா அம்மா வந்து ஒரு விவசாயி, சாதாரண ஒரு விவசாயி தான்.
அவங்க அப்பா அம்மா படிக்கல, அவங்க அப்பா அம்மாலாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நம்மள நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி நம்ம சின்ன வயசில் நம்ம அப்பா அம்மா பக்கத்தில் அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க 1+1, 2+1, 3 அந்த பொண்ணுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு படிக்கல. அப்போது சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு யார்? அந்த ஆசிரியர். ஒரு ஆசிரியர் அவங்களுடைய அவங்களுடைய ஒரு ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஒரு குவாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு கிளாஸில் ஒரு பையன் படிக்காத பையனை கூட நீ நடத்தத்தை போய் புரியணும். அதுதான் ஒரு ஆசிரியருக்கான ஒரு பெஸ்ட் குவாலிட்டி. காசு காசுனுக்காக கூட நல்ல ஆசிரியருமே பிளேம் பண்ண சில ஆசிரியர்கள் இன்னும் அப்படி இருக்காங்க. என்னுடைய வேலை போர்ஷன் முடிக்கிறது மட்டும் உங்களுடைய வேலை இல்லைங்க. ஒவ்வொரு மாணவனுக்குள்ளே என்ன திறமை இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது உங்களுடைய வேலை, அது ஆசிரியர். ஆசிரியர் தான் இந்த மாணவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுறாங்க. உங்களால் நினச்சினா ஒரு மாணவனை சாதிக்கின்ற மாணவனாக மாற்ற முடியும், அதுவும் ஒரு ஆசிரியரால் தான் இருக்குது. நம்ம லைஃப்பில் இந்த காலேஜ் லைஃப் பற்றியே, இந்த காலேஜ் லைஃப் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்குங்க. எல்லோருடைய வாழ்க்கையிலுமே இந்த காலேஜின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய ரோல் ப்ளே பண்ணும். 12th வரைக்கும் அடித்து அடி வாங்கினிருந்த பசங்க காலேஜ் வந்தால் திருப்பி கேட்குறோம். அந்த வயசு, இந்த 18-21 வயசு, அந்த வயசில் நல்லா வாழணும்னு நினைக்கிறோம், நல்லா வாழலாம், கெட்டு போகணும்னு நினைக்கிறோம், கெட்டு போகணும். நீ எப்படி வேணால் போ, அதை நான் சொல்லலை. ஆனால் நம்மளுடைய காலேஜ் லைஃப் மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. எவ்வளோ சந்தோஷமான மலரும் நினைவுகள்லாம் இருந்துச்சு எல்லாரோடைய வாழ்க்கையிலுமே. அதே போல் தான் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தனுடைய கடமைகள்னு சில விஷயங்கள் இருக்குது. நான் படித்து முடிச்சுன்னா எனக்கு வேலைக்கு போகணும், ஃபாரினில் போய் ஒரு ஜாப் கிடைச்சா போதுமா? பிறந்து வளர்ந்த நாட்டுக்கு எதுனா செய்யக்கூடாதா? என்னடா சொல்கிறேன், நான் என்னடா என் நாட்டுக்கு செய்ய போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு ஒவ்வொரு கடமை இருக்குங்க. நம்ம நாட்டுக்கு ஒவ்வொரு கடமை இருக்குது. எல்லாருமே எதிர்பார்க்கணும், மாற்றத்தை கொண்டு வரணும். எப்போனா அந்த அரசியல் நம்ம எலெக்ஷன் பொலிட்டிஷியன்ஸே எடுத்துனா, ஒரு நல்ல தலைவன் நம்மளுக்கு வர மாதிரி தான் சொல்லி எல்லாருமே எதிர்பார்க்கவே தவிர, ஏன் நீ அந்த நல்ல தலைவனாக இருக்கக்கூடாது? அந்த வீடியோ பார்த்துனது உங்களை தாங்க கேட்குறேன், நீ ஏன் அந்த நல்ல தலைவனாக இருக்கக்கூடாது? நீ ஏன் அதுக்கு அடிக்கலம் மாட்டக்கூடாது? என்னால் முடியும், ஒருத்தன் வந்து நின்னா போதும், அவனை சுற்றி அத்தனை மக்கள் வரத்துக்கு ரெடியாக இருக்கணும். யார் அந்த ஒருத்தன்? இதுதான் கேள்வி, யார் அந்த ஒருத்தன்? எல்லாருக்கிட்டையுமே பவர் இருக்குது, எல்லாருக்கிட்டையுமே ரைட்ஸ் இருக்குது. சாதாரண ஆதார் கார்டிலே கொடுத்துருக்காங்க, சாதாரண மனிதனின் உரிமைன்னு சொல்லிட்டு இருக்கோம். எல்லாருக்கிட்டையுமே பவர் இருக்குது. தப்பு நடக்கிற இடத்துல தட்டி கேட்க ஆரம்பி, கேள்வி கேள்வி, அப்போ தான் பயப்படுவாங்க. நம்ம அடித்து அடி வாங்கினே இருக்கோம்னு சொல்லிட்டு தான் அவங்க அடிச்சுனே இருக்காங்க. அடித்தா திருப்பி அடிப்பேன், இல்லை திருப்பி முறைப்பேன்னு ஒரு முறை முறைச்சிப்பாரு. கவலைப்படாது, நமக்கும் நமக்குன்னு நாள் வரும், நமக்குன்னு ஒரு ஃபோக்கஸ் வரும், நமக்குன்னு ஒரு நாள் வருங்க. கண்டிப்பாக எவ்வளோ தான் இருந்தாலும் மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வர முடியும். எல்லோரும் சொல்கிறாங்க மாறாது, உலகம் மாறாது, நம்ம மக்கள் இப்படி தான் இருப்பாங்க, கடைசி வரைக்கும் நம்ம வந்து அடிமையாக தான் இருப்போம், அரசியல்வாதிகள் அரசியல் அவங்க வந்து அவங்களுடைய சுயநலத்துக்காக தான் வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, மாற்றத்தை கொண்டு வரணும். நம்ம இளைஞர்கிட்ட அவ்வளோ பெரிய பவர் இருக்கும், அவ்வளோ பெரிய சக்தி நம்ம இளைஞர்கிட்ட இருக்குங்க. ஏன் நான் இவ்வளோ சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, யங்ஸ்டர்ஸால் மாற்றத்தை கொண்டு வர முடியுங்க. அத்தனை ஓட் மெஜாரிட்டி ஆஃப் ஓட் வந்து யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருக்குது. மக்களாகிய நம்ம ஒரு யங்ஸ்டர், ஒரு பையன், நீ உனக்கு யாருக்கு ஓட்டு போடணும்? அகெயின் சொல்கிறேன், போன வீடியோவில் அது முன்னாடி வீடியோ சொல்லியிருப்பேன், 18 எலெக்ஷன் நடக்குது, அதே சொல்கிறேன், 18 எலெக்ஷன் ஓட்டு போடு, உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ ஓட்டு போடு. என்ன ஆகணும்னு நினைக்கிறோ அது ஆகும், உன்னால் மாற்றத்தை கொண்டு வர முடியும். வாயால் சொல்கிறத விட நம்ம செயலில் காட்டணும்னு சொல்லிட்டேன். இந்த சில சமுதாய விஷயங்கள் பற்றி பேசணும்னு நினச்சேன். இந்த ஸ்கூலில் எங்கள் 12th ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ஜாப், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. கண்ணை மூடின்னு போகாதீங்க, நிறைய வாய்ப்புகள் உங்களுக்காக காத்துன்னு இருக்குது. நாங்கள் தான் இந்தமாரி வந்து மாட்டிக்கிட்டு இன்ஜினியரிங் சொல்லிட்டு, ஆனால் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, வாய்ப்பு நல்லா யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிக்கணும். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். மார்க்கு மட்டும் நம்ம வாழ்க்கை கிடையாது, சோஷியல் அவேர்னஸ் வேணும், மக்கள்கிட்ட ஒரு புரியும் தன்மைகள் வேணும். எந்த ஒரு பேரண்ட்ஸை போட்டு தன்னுடைய பையனை படி படின்னு போட்டு அடிக்காதீங்க. அவங்ககிட்ட என்ன டேலண்ட் இருக்குது, அவனுக்கு என்ன பிடிக்கும், அவனுக்கு என்ன பிடிக்காது, அதை முதல்ல பார்க்க ஆரம்பிங்க. தன்னுடைய பையனை போட்டு ஓடுறேங்க காப்பி பேஸ்ட் பண்ணுறது பென்ட்ரைவே போதும், அதை படித்து எதுவுமே அவங்க மனப்படம் பண்ணி அதை எதுவுமே அங்கே எழுதி, அவன் பையனுக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேரண்ட்ஸ் அனலைஸ் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக நம்மளால் மாற்றத்தை கொண்டு வர முடியும் சொல்லிட்டு ஒரு அவேர்னஸோடு இந்த வீடியோ முடிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேங்க. பை.